ஹலோ கைஸ், நான் வந்து பிரவீன், ஆர்கிடெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 3BHK டியூப்ளெக்ஸ் வில்லாவோட வாக் த்ரூ பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு லேண்ட் ஏரியா வந்து 1430 ஸ்கொயர் ஃபீட் வருது. பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா 2100 ஸ்கொயர் ஃபீட் வருது. இப்போ இதே இந்த இடத்த எடுத்துக்கிட்டீங்க, இது வந்து ஒரு கார் பார்க்கிங். இது வந்து லென்த் வந்து ஒரு 20 ஃபீட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனோவா கார் நம்ம தாராளமாக விட்டுட்டு ஒரு 2 பைக் பார்க் பண்ணிக்கலாம். இது வந்து இவியோட 3 ஃபேஸ் சப்ளை நம்ம வாங்கியிருக்கோம். அதை இந்த சைடில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். மீட்டர் இது, இது 3 ஃபேஸ் சப்ளை. ஆக்சுவலாக அப்படி ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கவரிங் பண்ணி சின்னதாக உள்ள ஒரு டீடைல் பண்ணியிருக்கோம். இந்த பில்டிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு 3.5 அடியில் நம்ம செட் பேக் விட்டுருக்கோம். நம்ம பில்டிங்கை சுற்றியும் இடம் இருக்குது. அவரேஜாக வந்து ஒரு 2.5 ஃபீட் விட்டுருக்கோம். அது நம்ம பில்டிங்கை சுற்றி மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் நம்மளுக்கு கரெக்டாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு என்ட்ரன்ஸு. அதாவது கார் பார்க் லெவலில் இருந்து ஒரு 2.5 அடி ஹைட்டில் கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு 5 ஸ்டெப் வச்சு போகிற மாதிரி மேலே இது வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கிரில் டோருமே வந்து பார்த்தீங்கன்னா உட்டனில் பண்ணியிருக்கோம். என்னென்னா ஒரு லுக் அண்ட் வைஸ் நம்மளுக்கு வந்து ப்ரீமியமாக இருக்கணுன்றதுக்காக. நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா மெயின் டோர் வந்து நம்ம சூப்பராக ஒரு டீ கூட்டில் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து எம்எஸில் ஒரு கிரில் டைப்பில் ஒரு ஷட்டர் மாதிரி கொடுத்துருவாங்க. அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு லுக் வந்து மெயின் டோரோட லுக்கு அப்படியே அது வந்து பாதிச்சிடும். அதனால் இப்படி நம்ம காம்போவாக ஒரு டீடைல் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக் அண்ட் ஃபீல் ப்ரீமியமாக இருக்கும். அதுதான் இது வந்து நம்மளுக்கு சேஃப்டி கிரில் டோர் மாதிரி வந்துடும். இது வந்து நம்மளுக்கு மெயின் டோர் மாதிரி வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மெயின் டோர் திறந்து நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறோம். இது வந்து ஒரு சின்ன ஃபயர் ஏரியா. இப்படி இந்த சைடு வந்தோம்னா மாஸ்டர் பெட்ரூம் இது. இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10x15 சைஸில் வரும். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டிவி யூனிட் மாதிரி சிம்பிளாக பண்ணியிருக்கோம். கீழே சின்னதாக 2 டோர்ஸ் கொடுத்துட்டு இந்த செட் ஆஃப் பாக்ஸ் அதுன்னு வைக்கிற மாதிரி டிவியை வந்து நம்ம இங்கே அப்படியே ஆல் ஆன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 10 ஃபீட் வைடு வரும். இதில் மொத்தமாக நம்ம உள்ள பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து இன்கார்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் வரும். எக்ஸாக்ட் குபேரம் ஒன்று வரும். அதனால இந்த இடத்துல நம்ம ஒரு சின்னதாக ஒரு டோர் ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். கீழே வந்து கேஷ் அது மாதிரியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த ட்ராய்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிரர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் டோர்லேயே. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே நம்ம வந்து 40 சென்ஸ்லாம் கொடுத்துட்டு ஷெல்ஃப் மாதிரி வச்சுருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ராயர் கொடுத்துருக்கோம். ட்ராயர் அது கீழே இந்த காம்போவில் ஸ்பிட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டூல் நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி மேக் பண்ணி போட்டிருக்கோம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் மாஸ்டர் பெட்ரூம். வாஷ்பேஷன் இங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டைவர்டர் டைப்பில் கொடுத்துட்டோம். லிவர் மாதிரி ஹால் வாட்டர் கோல்ட் வாட்டர் ஸ்பவுட்டில் வந்துடும். இது வந்து வால் மவுண்ட் இடபிள்யூசி கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன லெட் டோர் மாதிரி பண்ணி டிசைன்காக பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிவிங். இந்த லிவிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 ஃபீட் லென்ஸ் இருக்குது. ஒரு 11 ஃபீட் விட்த் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபா இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிவி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த டிவியோட பேக்ரவுண்ட் நம்ம என்ன லேமினேட் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுவே நம்ம வந்து சீலிங்கில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு காம்போவாக நம்மளுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தீமில் ஃபிட் ஆகணுன்றதுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சின்ன வாஷ்பேஷன் கொடுத்துருக்கோம். சின்ன ஒரு பவுல் செட்டப்பில் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம சிசிடிவி கேமராஸோட அந்த டிவிஆர்ஸ் எல்லாமே வந்துடுது இதுக்குள்ளே. ஆக்சுவலாக இந்த டோட்டல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 CCTV கேமராஸ் கொடுத்துருக்கோம். அதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்லேயே ஒரு ஓரமாக கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக எது என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் வீட்டில் வந்து எனி டைம் வந்து கிச்சனில் தான் இருப்பாங்க. லேடிஸ் எல்லாமே கிச்சனில் தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு டக்குன்னு மெயின் டோர் வரைக்கும் அவங்க நடந்து போகிறது கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் டக்குன்னு பார்க்குறதுக்காக அங்கேருந்து எந்த ஸ்பாட்டில் விசிபிலிட்டி இருக்குமோ அந்த இடத்துல நம்ம ஒரு வால் மவுண்ட்டில் அந்த டிஸ்பிளே மவுண்ட் பண்ணி வச்சுட்டோம். மொத்தமாக ஒரு 4 டிஸ்பிளே இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் நம்ம கிச்சன் வச்சுருக்கிறோம். இந்த கிச்சன் என்ட்ரன்ஸ்க்கு வந்து நம்ம டோர் கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சின்னதாக உடனே ஒரு ஆர்ச் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறம் இது வந்து கிச்சன். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிடுவோம். இங்கே வந்து நம்ம ஸ்டவ் ப்ளேஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து சிம்னி வந்துடும். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கெல்லாம்
வந்து பாத்தீங்கன்னா சும்மா இந்த கட்லரிஸ் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி டிராஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்கோம். இது வந்து சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்கு. அப்புறம் இதுக்கு நேரா மேல வந்து பாத்தீங்கன்னா அக்வா கார்டு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது என்ன ஸ்பெஷலா இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அக்வா கார்டோட வேஸ்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேஸ்ட் லைன் வந்து நார்மலா எல்லாரும் என்ன பண்ணுவோம், சிங்க் மேல அக்வா கார்டு இருந்ததுன்னா அந்த வேஸ்ட் லைனை வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிங்க்ல விட்டுருவோம். ஆக்சுவலா என்ன அக்வா கார்டோட ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் தண்ணி பியூரிஃபை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணோம். நார்மலா நம்ம இது வரைக்கும் வேஸ்ட்டை வந்து அதாவது வர வேஸ்ட்டை வந்து சேவ் பண்ணலன்னா நம்ம வந்து அது நம்மளுக்கு என்ன சொல்ற ட்ரைனேஜில் தான் அது நம்ம வந்து வேஸ்ட்டாக போகும். இந்த சைட்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அக்வா கார்டுலேருந்து வர அந்த வேஸ்ட் தண்ணியை வந்து செப்பரேட்டாக நம்ம கலெக்ட் பண்ணி போரில் வந்து நம்ம டைரெக்டாக விட்டுறோம். ஆக்சுவலாக அந்த ரெயின் வாட்டர் வந்து போரில் நம்ம விடுற மாதிரி இதே நம்ம விடுறோம். எதுக்குன்னா நம்ம கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜ் ஆகிறதுக்காக. இது வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ஆட் ஆன் பாயிண்ட்டாக இருக்கும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து லிவிங்லேருந்து பண்ணி கொடுத்துருக்கோம் யூட்டிலைஸ்ன்றதுனால. இந்த ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஸ்எஸ்லேயே கொடுத்தோன்னா அது ஒரு மாதிரி நம்மளுக்கு கமர்ஷியலாக இருக்கும் அப்படின்றதுனால டாப்பில் மட்டும் நம்ம வந்து உட்டில் கொடுத்து அதை பாலிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த உட் ஒன் எஸ்எஸ் காம்போவில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் யூனிக்காக கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட லிவிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவி செட் பண்ணுறதுக்காக அந்த டிவி யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃபால் சீலிங் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோர். இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம். ஆக்சுவலாக அது இந்த கிளைண்ட் வந்து கிறிஸ்டியன், அதனால நம்ம வந்து மேலே ஒரு சின்ன கிராஸ் கொடுத்துட்டு அப்படியே ஒரு பூஜை ரூம் செட் மாதிரி பண்ணிடுவோம். இந்த டோர்ஸில் எல்லாமே நம்ம வந்து அந்த சிஎன்சி கட் பண்ணி ஒரு சின்ன டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து அவங்க சாமி ஃபோட்டோஸ் அதெல்லாம் அவங்க ஃப்ரேம் பண்ணி பண்ணிக்கலாம். கரெக்டாக கீழே வந்து சும்மா இந்த ரெண்டு இடத்துல ஒரு சின்ன டிராயிங் கொடுத்துருக்கோம். அது கீழே ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு சம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் பெட்ரூம்னு சொல்லலாம், இல்லை கிட்ஸ் ரூம்னு சொல்லலாம். இது வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12x14 இருக்கும். இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட். ஆக்சுவலாக இந்த பெட்ரூமில் மட்டும் நம்ம லாஃப்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னா எப்படியுமே வீட்டில் வந்து தேவையில்லாத திங்ஸ் இருக்கும், அது டம்ப் பண்ணுறதுக்கு லாஃப்ட் கொடுத்து நாங்கள் உடனே நம்ம கொடுத்துருக்கோம். கீழே எல்லாமே நம்ம வந்து கவர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம என்ன சொல்றது அந்த சாரீஸ் அந்த ஷர்ட்ஸ்லாம் ஹேங் பண்ணுறது அந்த ஹேங்கர் மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து ரெண்டு ட்ராயர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டேபிள் இல்லைன்னா ஸ்டடி டேபிள்னு சொல்லலாம். மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் சின்ன ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் போகிற வழியில் வந்து சின்ன ஸ்பேஸ் இருக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம அப்படி ட்ரெஸ்ஸிங்கை வந்து அதை ஃபிட் பண்ணிக்கோம். இங்கே மிரர் இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஸ்டோரேஜ் மாதிரி பண்ணிக்கலாம். கீழே ஒரு ட்ராயிங்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த லேமினேட் என்ன கலரோ அதை மேட்ச் பண்ணி வந்து நம்ம அதோட ஸ்டோன்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் அட்டாச் டாய்லெட் தான். இதில் வந்து அதை நம்ம கீழே பார்த்தோம்ல அதே கான்ஃபிகரேஷன் தான். ஒரு வாஷ் பேஷனு, அந்த ஷவர் ஏரியா, அப்புறம் ஒரு பிடபிள்யூசி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லலாம். இது நமக்கு சைஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஒரு 14x19 இருக்கும் நமக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் நம்ம கொடுத்துருக்கோம் கீழே கொடுத்த மாதிரி. ஒரு டிவி யூனிட்டு அப்புறம் ஒரு ஸ்டடி டேபிள், ரெண்டுமே ஒரு காம்போவாக மேட்ச் பண்ணி மொத்தமாக ஒரு தீம் மாதிரி பண்ணிடுவோம். இங்கே டிவி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே கம்ப்யூட்டர் இல்லைன்னா ஸ்டடி டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே காம்போ அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஷெல்ஃப் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டிவி பண்ணிக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரேஜுக்கு மொத்தமாக ஒரு 11 ஃபீட் வருது. மொத்தமாக அந்த ஸ்டோரேஜுக்காக நம்ம கொடுத்துருவோம். அதேமாதிரி இங்கே வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இந்த சைட் கார்னரில் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு மிரர் சைடில் வந்து இந்த ஸ்டோரேஜ்க்கு கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ட்ராயர் கொடுத்துட்டு இந்த ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்கோம். என்னென்ன சப்போஸ் இந்த ஹேர் ட்ரையர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல சின்னதாக ஒரு 4 ஃபீட் வைட்டில் வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் காலையில் கொடுக்கும் அதே மாதிரி நம்ம எல்லா 3 பெட்ரூம் மொத்தமாக கொடுத்துருக்கோம் ப்ராஜெக்டில். எல்லாமே அட்டாச்சு தான். இங்கே அதுதான் வாஷ் பேஷன் ஷவர் ஏரியா நம்மளுக்கு டிடபிள்யூசி வந்துடும். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
பால்கனிஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து உங்களுக்கு ஒரு 9x5 போல வரும். கொஞ்சம் நல்லா இருக்கும். ஈவினிங் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காத்தடிக்கும், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லுக்குக்காக நம்ம ஒரு கிளாஸ் ரைலிங் கொடுக்குறதா தான் பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் என்னாச்சுன்னா நம்மளுக்கு இந்த இபி லைன் பக்கத்துலேயே போகுது, நமக்கு வந்து சேஃப்டி கிடையாதுன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன பசங்க யாருமே அதை ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கவர் பண்ணி ஒரு எம்எஸில் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம டெரஸுக்கு வரதுக்கு வந்து செப்பரேட்டாக லிவிங்கில் வந்து ஒரு லோட் கொடுத்துருக்கோம். வெளிய கொடுத்துருக்கோம். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இப்ப உள்ள இருந்து நம்ம கொடுத்தோம்னா டெரஸ்ல வந்து செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ரூம் வந்துடும். நம்ம அந்த டெரஸில் வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால செப்பரேட்டாக இப்படி நம்ம வெளியே கொடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு டெரஸ் மாதிரி ஈவனாக வந்துடும். இதில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டெரஸ் கார்டன் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய இதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சவுத் வெஸ்ட் கார்னரில் ஓவர் அண்ட் டேங்க் வச்சுருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஆர்சிசிலேயே பண்ணியிருக்கோம். இதில் வந்து கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3500 லிட்டர் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஓவர் வாட்டர் வந்து நம்மளுக்கு போர்ட்டபுளாக இல்லை, லைட்டாக எல்லோவிஷ் இருந்துச்சு. அதனால வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர்ஓ போட்டுட்டோம். ஆர்ஓ வந்து இதுதான் வந்து நம்ம இந்த ஆர்ஓன்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்மெண்ட் எல்லாமே இருக்கும். ரா வாட்டர் எல்லாமே இந்த செடிமெண்டேஷன் டேங்கில் வந்து விழும். ஃபஸ்ட்டு போர்வெல்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த செடிமெண்டேஷன் டேங்கில் வந்து தண்ணி விழும். நம்ம ஒரு 2-3 இயர்ஸ் பிரேக் விட்டுட்டு இந்த மோட்டர் போட்டோன்னா இங்கேருந்து அந்த ஃபில்ட்ரேஷனுக்கு போயிட்டு நம்மளுக்கு வந்து டேங்கில் போய் அது ஸ்டோரேஜ் ஆகிடும். ஓகே கைஸ், ப்ராஜெக்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரீம் ஹோம் கட்டணும்னா சொல்லுங்கள், சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.